தமிழ்நாடு அரசு பல துறைகளிலும் முன்மாதிரி திட்டங்களை வகுத்து நாட்டிற்கே வழிகாட்டியாக செயல்பட்டு வருகிறது. நம் தொழில்துறை தொழில் முனைவோர்களுக்கு பல அரிய திட்டங்களை வகுத்து சிறந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் துவங்க ஊக்கம் அளிக்கிறது. நம் அரசு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்கள் தொழில் புரியும் தொழிற்சாலைக்கு அருகாமையிலேயே ஒருங்கிணைந்த குடியிருப்பு வளாகங்களை ஏற்படுத்த முன்வந்து சிப்காட் நிறுவனத்தின் வாயிலாக ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில் பணிபுரியும் 19,500 ஊழியர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் வடகள் கிராமத்தில் ஒருங்கிணைந்த குடியிருப்பு வளாகம் ஒன்றினை இந்திய வரலாற்றில் முதன்முறையாக அமைக்க உள்ளது. இன்று 14/12/2020 மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் முன்னிலையில் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. 10 மாடி கொண்ட ஒரு தொகுப்பில் 1,500 நபர் விகிதம், 13 தொகுப்புகளில் மொத்தம் 19,500 நபர்களுக்கு குடியிருப்பு வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. இத்திட்ட வளாகத்திலேயே மருத்துவ வசதி, பல்பொருள் அங்காடி, உணவு விடுதி, உடற்பயிற்சி மையம், உட்புற வெளிப்புற விளையாட்டு தலங்கள் மற்றும் பாதுகாப்பு வசதிக்காக காவல் சோதனை சாவடி, கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறை போன்ற வசதிகளும் அமைக்கப்பட உள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் சாலையோர மரங்கள், மழைநீர் சேகரிப்பு, கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் சூரிய மின்னாற்றல் போன்ற வசதிகள் வழங்கப்பட உள்ளது. தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் தொழிற்சாலை வளாகத்தின் அருகாமையிலேயே குடியிருப்பதால் போக்குவரத்து கால விரயமும் விபத்துகளும் தவிர்க்கப்பட்டு தொழிலாளர்களின் உற்பத்தி திறனும் வாழ்க்கை தரமும் மேம்படுகிறது. இது மட்டுமின்றி இக்குடியிருப்பு வசதி தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குகிறது. நாட்டு மக்களின் வாழ்வில் நன்மை பயக்கும் இத்திட்டம் ஏழை எளிய மக்களின் வாழ்வில் பேரன்பு கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சீரிய தலைமையிலும் சிறப்பான வழிகாட்டுதலின் பேரிலும் பிரம்மாண்டமாய் அமைய உள்ளது என்பதை அறிவிப்பதில் தமிழ்நாடு அரசு பெருமகிழ்ச்சி கொள்கிறது.